இம்லி, கவனமாக இரு. ஓ, இம்லியின் மனசு வேற எங்கோ போயிருக்கு போல. எங்கே தொலைஞ்சிட்ட இம்லி? இங்கே உன் கோடை விடுமுறை ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த முறை எங்கே போகணும்னு எனக்கு இன்னும் புரியல. இந்த முறை வேற எங்க போகலாம் என்று யோசிக்கிறேன். ரொம்ப நாளா இதை யோசிக்கிறேன். ஏன் இவ்வளவு சத்தமாக யோசித்து நீ மயக்கம் அடைகிறாய்? வேறு உன்னை காப்பாத்தினது நல்லது. இல்லனா எல்லாரும் என்னதான் குறை சொல்லிருப்பாங்க வந்த இவ்வளவு வழியா அடிச்சதுக்கு. காமெடி பண்ணாதே சுல்புல். நான் என் விடுமுறையை முதல் சில வினாடிகளில் கழிக்க விரும்பவில்லை. அதுதான், நீ எங்களோட வா. நான் உங்களோட வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க போறீங்க? இங்கே. வாவ், என்ன ஒரு அழகான இடம். ஆனால் இந்த இடம் எங்கே? நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க எனக்கும் காட்டுங்க. நீங்க இப்படி இடங்களை உங்க போன்ல தான் பார்க்க முடியும். போன்ல இல்ல, நாங்க உண்மையிலேயே அங்கே போகிறோம். ஓ, உண்மையா? பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போறீங்கன்னு பார்ப்போம். உன் கோடை விடுமுறை கனவு வெறும் கனவாகவே இருக்கும். ஹேய் ஹேய், நீங்க எங்க போறீங்க? பண்டி, நான் சொன்னேன்ல நாங்க பயணத்துக்கு போறோம். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல அவசியமான ஒரு விஷயம் இல்லை. அத என்ன சொல்லுவோம்? பாஸ்போர்ட். இந்தியாவில் சுற்றுலா போக இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. சரி பண்டி, நீ என் பாஸ்போர்ட் திருடினால் எனக்கு தெரியாமலே போயிடுமா என்று நினைத்தாயா? இந்த பண்டியின் மூளை ஒருபோதும் வேலை செய்யாது. ஹேய், அது இந்தியாவின் லட்சத்தீவு தீவு. இது இந்தியாவா? ஆமாம், அதனால் தான் நீ ஜியோகிராபியில் குறைவான மதிப்பெண்கள் வாங்குகிறாய் என்று நினைக்கிறேன். லட்சத்தீவ் மாதிரி மட்டும் இல்ல, இந்தியாவில நிறைய நல்ல சுற்றுலா இடங்கள் இருக்கு. நீ உன் சர்வதேச பயணத்துக்கு போ, நாங்க இந்தியாவை சுற்றி பார்க்கிறோம். பிரியாவிடை. ஹேய், நிக்க நிக்க, என்னையும் கூட்டிக்கோங்க. ஓ அம்மா. ஹேய், நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க? என்னை அங்கே யாராலும் தடுக்க முடியுமா பார்ப்போம். அப்பா வீர் மற்றும் அவன் நண்பர்கள் கோடை விடுமுறையில் ஒரு பயணத்துக்கு போகிறார்கள். மேட் மேட் பாஸ், நீங்க மீண்டும் படிக்க ஆரம்பிச்சது நல்லது. நீங்க சிறுவயதில் நன்றாக படித்திருந்தால் இன்று டாக்டர் பிரேம் சாஹேவின் ரோபோ பாய் மாதிரி ஒரு மனித ரோபோ உருவாக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும் இல்லையா? என்னை பார்த்தாலே நீங்க என்னை இழிவுபடுத்துறீங்க. நான் கோபமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப கோபமா. மீட்டிக்கணும் பாஸ், எனக்கு உங்களுக்கு சில சிறந்த செய்திகள் இருக்கு. நான் வீர் ரோபோ பையனை கண்டுபிடிச்சேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆமா, வீர் எங்கே? பாஸ், வீர் அவன் நண்பர்களோட கோடை விடுமுறைக்கு லட்சத்தீவுக்கு போயிருக்கான். இது சரியான சந்தர்ப்பம் பாஸ். அவன் ஒருபோதும் திரும்பி வராத மாதிரி நிச்சயமாக செய்வோம். இந்த முறை வீர் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. நீங்க எப்பவுமே இதே மாதிரி சொல்றீங்க, இந்த முறை என்ன விசேஷம்? என் ஆமை ரோபோ அங்கே சென்று விரை வீரார் ஐ முடித்து விடும். பாஸ், நீங்க ஜீனியஸ் பாஸ். மேட் மேக்ஸ் கோபமாகவும் பைத்தியமாகவும் உள்ளார். ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கிறது. நான் ஜோக் அடிக்கல, நீ சிரிக்க வேண்டியதற்காக இல்ல. ஆனா அது ஒரு ஜோக் தான் பாஸ். உங்கள் மிக அபாயகரமான மற்றும் வேகமான ரோபோக்களால் கூட விரை காயப்படுத்த முடியாது. இந்த சோம்பேறி ஆமை என்ன செய்யும்? நான் அந்த வாகனத்தில் ஏறி அங்கே சென்று சேரும் நேரத்துக்கு குழந்தைகளின் கோடை விடுமுறை முடிந்து அடுத்தது ஆரம்பமாகி முடிவடைய இருக்கும். அவனும் திரும்ப வந்தான். இந்த ஆமை ஆமைதான், ஆனா அது மெதுவா இல்ல, ரொம்ப ரொம்ப வேகமா. நம்ப முடியல பாஸ், ஆமை வேகமாக இருக்க முடியாது. நீங்க உண்மையிலேயே வேகமா இருக்கீங்கன்னா என் பாஸ் அப்படிங்க. என்ன வெளியேடு, டீம் கூட திரும்பி வா. சரி பாஸ், பாஸ வெளியே அனுப்பிடலாம்.
மேட்மேக்ஸ் பைத்தியம் பிடித்தவர் அல்லது கோபமாக இருக்கிறார். மிகவும் மிகவும் கோபமாக. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ். நீங்கள் செய்த ரோபோட்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், அவர் பயணம் செய்ய விரும்புகிறார். இப்பொழுது என் ரோபோட் அவரை எங்கும் கொண்டு செல்லும். நிலம், வானம், நீர், ஓ மை காட். அப்பா அப்பா, நானும் லட்சதீபுக்கு போக விரும்புகிறேன். தள்ளங்களை வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லையா? நான் வெளிநாட்டுக்கு போக விரும்பவில்லை, லட்சதீபுக்கு போக விரும்புகிறேன். சரி சரி, நல்லது. நாங்கள் இப்போது அங்கே செல்வோம். அழுததை நிறுத்து. உண்மையா? இறந்தாரா? ஹலோ நண்பர்களே. பண்டி, இங்கே இருக்கிறாய். நீங்கள் என்ன நினைத்தீங்க? நீங்கள் பண்டியை உங்களுடன் கொண்டு வரவில்லை என்றால் பண்டி வர முடியாது. பண்டி, நாங்கள் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே விளையாடு பண்டி, சரியா? சரி அப்பா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அப்பாவிடம் இருந்து பணம் எடுக்க மறந்து விட்டேன். இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஐடியா? நான் இங்கே உணவு மிகவும் சுவையாக இருக்கும் என்று கேட்டுள்ளேன். நான் உணவின் பற்றி தெரிந்து கொள்ள போகிறேன். என்ன சொன்னே? நானும் சாப்பிட விரும்புகிறேன். ஆம் ஆம், என்றால் வரலாமே. யாவும் சரி. பண்டியுடன் கிண்டு எங்கு போகிறான்? வாவ் வாவ், என்ன மனம்! மனம் தான் எனக்கு பசிக்க வைத்தது. சியா சொன்னாய், மனது இவ்வளவு நல்லது என்றால் உணவு எவ்வளவு நல்லது என்று கற்பனை செய். சாப்பிடலாம், ஆனால் பணம் எங்கே நண்பா? உனக்கு தேவையானது பசிக்க பணம் அல்ல, பசிக்கத்தான் உன்னை சாப்பிட வைக்கும். அது பணத்தை சார்ந்தது அல்ல. வா, இன்னைக்கு உன் அண்ணன் ஒரு பார்ட்டி கொடுக்கிறான். என்னென்ன சாப்பிட கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். குறைவான தண்ணீர், அதிகமான தேநீர். முழுவதும் சாப்பிட்டாலும் பாதி சாப்பிட்டாலும் முழு பணம் செலவாகும். இங்கே தவா புலாப், டம் பிரியாணி, சோலே சாட், பூரி தண்ணீருடன் கிடைக்கும். பீட்சா, பர்கர் மற்றும் பாஸ்டா எல்லாம் இங்கே மலிவாக கிடைக்கும். நீ சாப்பிடு, உன் நண்பர்களை ஊட்டவும், வயிறு நிரம்ப சாப்பிடு, பில் செலுத்து, மகிழ். நீ ஆர்டர் செய்ய போகிறாயா அல்லது நான் போகலாமா? எல்லாத்தையும் கொண்டு வா. ஒவ்வொருவருக்கும் இரண்டு தட்டுகள். ஐயோ, நீ சாப்பிட மிகவும் வேகமாக இருக்கிறாய். 5008 ரூபாய் பில் செலுத்து. 5008? இன்று என் நண்பன் பில் செலுத்துவான். ஓ இல்லை இல்லை அண்ணா, இங்கே எனக்கு செய்ய ஏதாவது வேலை இருக்கிறதா? பண்டி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? அப்பா, அவர் உன் மகனா? சரி, அவர் பணம் செலுத்தாமல் சாப்பிட்டார், அது கூட அவரது நண்பருடன். 1008 ரூபாய் பில் செலுத்து. அப்போதுதான் நான் அவரை உன்னுடன் எதுவும் சொல்லாமல் அனுப்புவேன். 5008 ரூபாய் நண்பா, நான் உன்னை பின்னர் பார்க்கிறேன். மன்னிக்கவும் அப்பா, என்னை மன்னிக்கவும். அங்கே பாரு. மிகவும் வேகமாக இருக்கிறது, ஏதோ தவறாக இருக்கிறது. முதலில் பண்டியை காப்பாற்ற வேண்டும். வீர நண்பர்கள் எவ்வளவு பயந்துள்ளனர். இப்போதுதான் சுவாரஸ்யம் தொடங்குகிறது. அப்பொழுது ரோபோ பாய் வர வேண்டும். ரோபோ பாய் சூடான், ரோபோ பாய் சூடான், ரோபோ பாய். நான் உன்னை காத்துக் கொண்டிருந்தேன். ரோபோ பாய்க்கு மட்டும் பயப்படுங்கள். இப்போது என் ரோபோட் உன்னை சிறு துண்டுகளாக நொறுக்கப் போகிறது. அது விரைவில் தெரியும். மேட் மேக்ஸ், ரோபோ பாய், என்னை காப்பாற்று. Let's go.
சிறியதாக ஆகிறது. இது ரொம்ப வேகமா இருக்குது. ஒரு யோசனை. கோபமாக இருக்கிறது. வீர் ரோபோ பையன், நான் உன்னை விட மாட்டேன்.